நான் உங்கள் தான் பேசுகிறேன் பார் கடலை கடையும் போது அமுதம் கிடைச்சதாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த அமுதத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் அமுதம்னா என்னன்னு பார்க்குறீங்களாங்க எல்லாம் நம்ம வீட்டில் லக்ஷ்மியாக இருக்கிறவங்க தர்றத பழைய சாதம் தாங்க பழைய சாதம் அவ்வளோ நன்மை பயக்கக்கூடியது இப்போ நம்ம யாருமே பழைய சாதம் சாப்பிட்றது கிடையாது காலையில் சுட சுட பொங்கல் பூரி அதை மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க மத்தியானமாக இருந்தாலும் அப்படி தான் எல்லோரும் பழைய சாதத்தை எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுத்துட்றீங்க இல்லைனா கீழே கொட்டிடுறீங்க இல்லைனா பழைய சாதமே கிடையாதுங்க அது அவ்வளோ அவ்வளோ பெரிய நன்மை குடிக்கக்கூடியதுங்க பழைய சாதம் இப்போது நீங்கள் மத்தியானம் சாதம் வெடிச்சிட்டு அந்த சாதம் வெடித்த தண்ணியும் இந்த மீந்த சாதத்தையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பா ஒரு மண் சட்டியில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில் எடுத்து அந்த தண்ணியும் சாதத்தையும் நீங்கள் சாப்பிட்ற பட்சத்தில் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயிறெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க அதுக்கும் ரொம்ப அந்த அந்த வயிற்று எரிச்சலுக்கும் இந்த பழைய சாதம் ரொம்ப நல்லதுங்க அது இல்லாமல் சிலருக்கு நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க நெஞ்சு எரிச்சலாக இருக்குது எனக்கு கொலை எரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த பழைய சாதம் ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதுங்க எந்த மருந்தாலையும் கிடைக்காதது இந்த பழைய சாதம் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய சாதத்தோட சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கருவாடு இல்லைனா மீன் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றச்ச இதில் வந்து நிறைய சத்துக்கள் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இந்த இதில் பழைய சாதத்தில் கிடைக்கும் அது இல்லாமல் ரிச் ப்ரோட்டீன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த மீன் குழம்புல அந்த மாதிரி கிடைக்கும் அது இல்லைன்னா நீங்கள் வடை மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அது நம்ம சைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அது எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பும் குளிர்ச்சியாகும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து சில வந்து முக்கியமான பாக்டீரியாக்கள்லாம் தேவை இருக்குதுங்க சில நுண்ணுயிர்கள்லாம் நல்லதும் இருக்குது நல்லது செய்கிறதும் இருக்குது கெட்டது செய்கிறதும் இருக்குதுங்க ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அதே சமயம் நல்லது செய்கிறது வந்து கொஞ்சம் நிறைய இந்த கெட்டது வந்து அதை அழிச்சிடுதுன்றாங்க ஆனால் இந்த பழைய சாதத்தின் மூலமாக அந்த பேக்டீரியாக்கெல்லாம் உருவாக்கி அது ரொம்ப ரொம்ப நல்ல ந நன்மையை பயக்கக்கூடியதுங்க அதே சமயம் நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க கிடைக்காத ஒன்றே ஒன்று பழைய சாதம் தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வயிற்றுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க நம்மளுக்கு ஒரு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வயிற்ற கலக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த உடம்பு ஃபுல்லாக குளிர்ந்து மனசும் குளிர்றதுக்கு இந்த பழைய சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே எடுத்துக்கோங்க அதனால் வந்து உங்களுக்கு நன்மை செய்கிற பேக்டீரியாக்கள்லாம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சி நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த கெட்ட கிருமிகள்லாம் அழிச்சிரும் அதே சமயம் இந்த யூரின் போகாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பழைய சாதமும் இந்த தண்ணியும் குடிக்கிற பட்சத்தில் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த யூரின்னால் பிரச்சனை வரவங்களுக்குலாம் சரியாக போயிடுங்க மலை சிக்கலை முதல்ல வந்து சரி பண்ணும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நன்மை நன்மை பயக்கக்கூடியது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்லாம் எடுத்துக்கோங்க அவங்க வந்து பழைய சாதத்தையும் தண்ணியும் சேர்த்து குடிக்கக்கூடாதுங்க அவங்க ஒன்று அந்த சாதத்தை மட்டும் பிழிஞ்சு போட்டு சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் ரெண்டும் சேர்த்தா மாதிரி சுகர் பேஷண்ட்டு தயவுசெய்து சாப்பிடாதீங்க அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த பழைய சாதம் தாங்க நம்ம விவசாயிகள்லாம் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஏறு பூட்டி அவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சது எப்படி அப்படின்னா அதனுடைய ரகசியம் இந்த பழைய சாதம் தாங்க இந்த பழைய சாதத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டவர்கள்லாம் எதனால் இவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி இப்போ அவங்க நாட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க நம்ம சாகத்தில் இருக்க நீ தண்ணின்னு சொல்லுவாங்க அதை அங்கே பாட்டில் பாட்டிலாக வாங்கிகிட்டு இருக்காங்க அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும்ப்பா அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கலாம் இதனால் நன் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் சிலருக்கு சொல்லுவாங்க அந்த மூக்கிலேருந்து தனியாக கொட்டுது எனக்கு சளி பிடிச்சிக்குது எனக்கு ஒத்துக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க முதல்ல அதை அப்படி தான் பண்ணும் ஏன்னா நீங்கள் பழகவே இல்லையே நீங்கள் கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்ற பட்சத்தை இதெல்லாம் சரியாக போயிடும்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்